அதாவது இப்போ ஒரு வார காலமாக ரொம்ப பரபரப்பான பாராட்டுகளை வாங்கி கொண்டிருக்கும் படம் தான், உங்களுக்கே தெரியும், நம்ம வாரிசுராஜோட வாழைப்படம். அந்த படத்தை அவரே எழுதி இயக்கி தயாரிச்சிருந்தார் ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்படையில். இப்போ இந்த படத்துக்கான மிகப்பெரிய வெற்றியை அவர் ரொம்ப உற்சாகப்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேலே வந்து இந்த படத்தின் மூலமே நம்ம வாரிசுராஜுக்கு லாபம் அப்படிங்கிற தகவலாக வந்திருக்கு ட்ரேடிங் வட்டாரத்துலேருந்து. இப்போ இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத மாதிரி நம்ம எழுத்தாளர், அதுவும் சாகித்ய அகாடமி வாங்கிய பிரபலமான எழுத்தாளர் சோ தர்மன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த வாழை படம் என்னுடைய வாழையடி சிறுகதையோட தழுவல் அல்லது காப்பி அல்லது இன்ஸ்பிரேஷன் எப்படி எடுத்துங்க, இதை பார்த்தா மாரிசுராஜுகள் வாழை படத்தை இயக்கி இருக்கிறார், என்கிட்ட அனுமதி கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து பயங்கர பரபரப்பாக்கிட்டாரு. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடப்பாவியலா இந்த வாழைப்படம் திருட்டு கதையா அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வழக்கம் போல் வந்து இந்த கதை வந்து திருட்டு கதைகளில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எப்பா அவர் பார்த்த கதையை அவர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி மாரிசுராஜ் தான் வாழ்ந்த கதையை அவர் வந்து சினிமாவை எடுத்துக்காரு, இதில் காப்பின்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான மோதல் சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம் போயிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த நேரத்தில் தான் மாரிசுராஜே ஒரு ட்விட் போட்டு அதற்கு வந்து பதில் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழைக்காய் சுமை தூக்கும் தொழிலாளர்களை பற்றி எழுத்தாளர் சோ தர்மன் அவர்கள் எழுதிய வாழையடி அப்படிங்கிற சிறுகதையை இப்போதான் நான் வந்து படித்தேன், நல்ல கதை, அனைவரும் வாசிக்க வேண்டும், எழுத்தாளர் சோ தர்மன் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தார். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நல்ல கதை, அதாவது அந்த வாழையடி கதையை நான் இப்போ தான் படிக்கிறேன், நான் அந்த கதையில் திருடவே கிடையாது, அவருடைய அந்த சிறுகதை ரொம்ப நல்லா தான் இருக்குது, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாசிங்க அப்படின்னு அந்த காப்பி குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லியும் சொல்லாமலும் ஒரு விஷயத்தை பண்ணிட்டார் மாரிசுராஜர்கள். ஸோ மாரிசுராஜோட இந்த வாழையடி ரெண்டும் ஒரே கதையாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வாழை படத்தை பார்த்தும் வாழையடி சிறுகதையை படித்தும் தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு மாரிசுராஜர்கள் பதில் அல்லது பதிலடி கொடுத்துட்டார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும்.